எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டுறாங்க. ஆனா நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்கு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இது அத்தவும் பழப்பு நமக்கு இருக்கு. அவன் இஷ்டம், அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். நாங்க அப்பா அப்படி சொன்னாங்களே, இப்படி சொன்னாங்களே, யாரு என்ன சொன்னாலும் நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கிட்ட இருப்பேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துங்க பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டில், அருமையான டேஸ்ட்டில் பூண்டு குழம்பு செய்யலாம் வாங்க. இது வந்து இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்திக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திடலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாம். அது நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கட்டும். பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா வதக்குறோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ அதுக்குள்ளே நல்லா வதங்கிடுச்சு. 4 தக்காளி அரைச்சதும் சேர்த்து விட்டாச்சு. இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு வெங்காயத்தோட சேர்த்து தக்காளியை அதுக்கு 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அது வந்து இப்போ சேர்த்துக்கு போகிறோம். தேவை எனக்கு இதே போதும். நீங்கள் அளவுக்கு காரம் வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பூண்டு குழம்புக்கு சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டேன். நல்லா கலக்கி விட்டுறலாங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குழம்பு கலக்கி விட்டு பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் சேர்த்துடலாம். நான் இது ஒரு மெத்தடில் செய்கிறேன், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பூண்டு குழம்பு நிறைய விதமாக செய்யலாம். இந்த டேஸ்ட்டு இந்த மாதிரி செய்கிறது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் பாருங்க. அந்த தேங்காய் வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம். கலக்கி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்து விட்டாச்சு. இப்போ புளி தண்ணியும் சேர்த்து விடுறோம். புளி தண்ணி சேர்த்து விட்டு நல்லா குழம்பு கலக்கி விடணும். நல்லா கலக்கி விட்டுட்டு பாருங்கள், இந்த தேங்காய் புளி நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். நான் உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணியை வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம குழம்பு வச்சு முடிடலாம். நல்லா கலக்கி விட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு மூடல. அந்த 15 நிமிஷத்துக்கு இடையில் நம்ம வந்து 3 தடவை இடையில் நம்ம கலக்கி விடணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பாருங்கள். கலக்கி விட்டு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு குழம்பு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம வெல்லம் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தாங்க அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த குழம்புத்து நான் வேறு பாத்திரத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஒரு கடாய் வச்சு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுடலாம். கடைசியில் தாளித்து விட்டாச்சு பாருங்கள். குழம்பு தாளித்து விட்டாச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.